தொடங்கி ஆண்டிகள் அறையில் காசேதான் கடவுளடா. அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சிக்கிட்டேன்டா காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா. நான் வை ஜி மகேந்திரா. நாட்டுக்கு ஒரு நற்செய்தி, இல்லை உலகத்துக்கே ஒரு நற்செய்தி. என்னன்னா, இந்த வருஷம் 2017 எங்கள் நாடகக்குழு, தமிழ் நாடகக்குழு யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் ஆரம்பித்து 65வது வருஷத்தை கொண்டாடுறோம். அதை விட முக்கியம், நாடக தந்தை என்று சொல்லப்படும் என்னுடைய தந்தை திரு வைஜிபி அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாடுற வருஷம் இது. இதை நாங்கள் வெறும் இந்தியாவில் மட்டும் கொண்டாட போகிறதில்லை, உலகம் முழுக்க எங்கள் தமிழ் நாடகத்தை கொண்டுறணுங்கிற ஆசையில் இருக்கும். ஏற்பாடுகளும் முடிஞ்சு போச்சு, நடந்துக்கிட்டு இருக்கு, சிலதெல்லாம் முடிஞ்சே போச்சு. இதை வேர்ல்டு டூர் எங்கடா ஆரம்பிக்க போறீங்க, வாலிபன் உலகத்தை எங்கேருந்து சுற்ற போறேன்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா, அதான் குட் நியூஸ். வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா மற்றவங்களுக்கு வேணா டவுன் அண்டராக இருக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் அப்பர் இன் மை தாட்ஸ், பிகாஸ் இட்ஸ் எ லவ்லி கண்ட்ரி. அங்கே இருக்கிற தமிழர்களோடு நான் பழகியிருக்கேன், முன்ன வந்திருக்கேன். அவருடைய அன்பும் ஆதரவும் கலா ரசனையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்கள் ஆர்கனைசர்ஸ் ஆஸ்திரேலியாவோட தமிழ் நாடக டூர் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் நான் போட்டிருக்கிற நாடகம் இங்கே இந்தியாவே கலக்கிட்டு இருக்கிற ஒரு நாடகம், காசேதான் கடவுளடா. அந்த சினிமாவை நீங்கள் எத்தனை தடவை பார்த்து சிரிச்சுப்பீங்க தெரியாது. அதோட நாடக வெர்ஷன் பிரமாதமாக அதை எடிட் பண்ணி 2 மணி நேரம் நீங்கள் சிரிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. சமீபத்தில் ஒருத்தர் பார்த்து சொன்னார், இந்த ட்ராமா பார்த்து சிரிச்சே நேரம் ஐசியூக்கு போயிட்டேன் அப்படின்னார். அந்தளவுக்கு உங்களை சிரிக்க வைக்கிற ஒரு நாடகம் இதை தான் நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகிறோம். நான் கடைசியாக ஆஸ்திரேலியா விசிட் பண்ணது என் நாடகக்குழு, இந்த ப்ரொஃபஷனல் எல்லாமே அருமையான நடிகர்கள் யூஏஏங்கிற எங்கள் குழுவோடு நான் வந்தது 1990 அப்பா. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். 27 வருஷம் கழிச்சு நான் ஆஸ்திரேலியாவுக்கு தமிழ் நாடகத்தோடு வரப்போகிறேன். 1990 என்னுடைய வயசு வந்து 40, 27 இயர்ஸ் லேட்டர் இப்போ என்னுடைய வயசு 13, குறைஞ்சி போச்சு எனக்கு, எனக்கு வயசு ஏறவே இல்லை. அதை சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் வரப்போகிற ஊர்கள்லாம் அநேகமாக எல்லா மெயின் ஆஸ்திரேலியன் சிட்டிஸ்லையும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நாடு இந்த காசியதான் கடவுட போடுறதுக்கு. சிட்னி, மெல்பர்ன், கேன்பரா, பிரிஸ்பெயின், அடிலைட், பர்த், உங்களுடைய மெயின் சிட்டிஸ். வேறு தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் 90 பார்த்ததை விட இப்போ எக்கச்சக்கமாக ஜாஸ்தியாக இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவே வரும், ஏன்னா நாடக தமிழுங்கிறது ஒரு முக்கியமான கலை, அது இன்னும் அழியலை உலகம் முழுக்க. இது இன்னும் சிற்பி ஒரு பேர் வாங்க போகிறதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வேர்ல்ட் டூர். ஸோ பி ரெடி. இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு ஐ எம் தேங்க் தம் ஸோ மச். ஏன்னா 27 வருஷம் கழிச்சு நான் ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு வராங்கன்னு போது ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்கள் ஊரில் எங்கே இந்த நாடகம் போட போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த லோக்கல் ஆர்கனைசர்ஸ் யாருங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க, தமிழ் நாடகத்துக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளவு சினிமா பார்த்தாலும் நாடகம்ங்கிறது அந்த உயிர் மூச்சு இல்லையா, லைவ் லைவ், அது வந்து அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நாடகத்துக்கும் மற்ற மீடியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அஃப்கோர்ஸ் சினிமா டிவியெல்லாம் பெரிய மீடியா தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நாடகம்ங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு போய் அன்பாக இருந்து அப்புறம் பெற்றுக்கிட்ட குழந்தை மாதிரி, மற்றதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி தான். ஸோ டிராமா இஸ் லைவ், வி ஆர் பிரிங்கிங் இட் டு ஆஸ்திரேலியா, டோன்ட் மிஸ் இட். அச்சடிச்ச அந்த பச்சை நோட்டுக்கு அர்ச்சனை செய்வோம் பலராலே. ஒன்ஸ் அகைன் ஞாபகப்படுத்துறேன், செப்டம்பர் 1 முதல் ஆஸ்திரேலியாவில் எங்கள் தமிழ் நாடகங்கள். காசை சேர்த்துக்குங்க, டிக்கெட்டை வாங்குங்க, ஏன்னா நீங்க பார்க்க போறது காசேதான் கடவுளடா.